ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிவ்டே சேனல். நான் தான் உங்கள் விக்ரம். நான் சொன்னல்ல ஆமாங்க மறுவான்னு. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். பொறாமை இங்க யார் படலை, எல்லாருமே படுவாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துக்காக பொறாமைங்கிறது பட்டிருப்பாங்க. யாருமே வந்து நான் பொறாமை பட்டது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு செகண்டாவது பொறாமைங்கிறது பட்டிருப்பாங்க. ஏன் அந்த பொறாமை வந்து அத்தியாவசியமா நமக்குள்ள வருது? நம்ம அந்த பொறாமைங்கிறது கெட்டது நமக்கு தெரியும், அந்த பொறாமை படக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். அதையும் மீறி அதெல்லாம் உடைச்சிட்டு நமக்குள்ள அந்த பொறாமை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? பொறாமை படலாமா வேண்டாமா? அந்த பொறாமையை ஒரு நல்ல விஷயமா ஆக்கலாமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பொறாமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பொறாமை வரதுக்கு என்ன காரணங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பொறாமை வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் பொறாமை. ஓகேவா? நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு பொருளா இருக்கலாம், அது வந்து ஒரு உணர்வா இருக்கலாம், அது வந்து ஒரு டேலண்டா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லாம இன்னொருத்தட்ட இருந்துச்சு அப்படின்னா பொறாமைங்கிறது நமக்கு வந்துடும். அதுவும் இல்லாம ஒரு அது வந்து ஒரு அளவு அடிப்படையிலும் சொல்லலாம். நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கு, அவங்க கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்கள பார்த்து நமக்கு பொறாமை வரும். அது மட்டும் இல்லாம நமக்கு உடம்பு ரீதியா ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காங்க, பார்க்கவே அழகா இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்க நம்மளை விட அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, டேலண்டா இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்கள பார்த்து பொறாமை வரும். இதெல்லாம் தான் பொறாமை வரதுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த பொறாமைங்கிறது ரொம்ப தூரமா உள்ளவங்ககிட்ட வரதை விட, அதாவது நம்மளை சுத்தி இருக்கவங்ககிட்ட கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நம்மள மாதிரியே இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். அதாவது அவங்கள விட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்போம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளோட அவங்க மேம்பட்டு இருந்துட்டாங்களோ அவங்கள பார்த்து நமக்கு கண்டிப்பா பொறாமைங்கிறது வரும். ஓகே, இந்த பொறாமை படுறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இப்ப எல்லாமே பொறாமை படக்கூடாது, பொறாமையே ஒரு ரொம்ப கேடுகட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பொறாமை வந்து பொறாமை படுறது தப்பு கிடையாது, பொறாமையை நல்ல விஷயமாவும் மாத்தலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த உலகத்துல நீங்க மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறாமைங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க மட்டும் இருக்கீங்க அப்படின்னா உங்களை விட யாரும் சிறந்தவராக இருக்க முடியாது, உங்களை விட யாரும் பணக்காரா இருக்க முடியாது, உங்களை விட எந்த ஒரு விதத்திலையும் யாருமே வந்து இங்க இல்லாததுனால உங்களை விட யாரும் வந்து ஒரு சிறப்பானவங்களா இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு பொறாமைங்கிற எண்ணம்ங்கிறது வராது. ஆனா உங்களை சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது உங்களுக்குள்ள வந்துருது. ஓகே, இங்க யார்தான் பொறாமை படல? பொறாமைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இங்க வந்து நான் வந்து பொறாமைப்பட்டதுல நான் வந்து ஆனந்தமா இருக்கிறேன், எனக்கு பொறாமை படணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எல்லாருமே இந்த உலகத்துல ஒரு செகண்டாவது யார் மேலேயாவது இல்ல ஏதோ ஒரு விஷயத்து மேலேயாவது பொறாமைங்கிறது பட்டிருப்பாங்க. நான் வந்து பொறாமை பட்டதில்லை அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப பணக்காரன் வந்து பொறாமை படுறதுல அவனுக்கு வந்து எல்லா விஷயமும் இருக்கே, அதனால அவன் பொறாமை பட மாட்டானே நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஏழை வந்து பணக்காரனை பார்த்து பொறாமைப்படுவான், அது வந்து சகஜம். ஏன் அப்படின்னா இவங்கிட்ட பணம் இல்லை, அவங்ககிட்ட பணம் இருக்கு. ஓகே, அப்ப பணக்காரன் வந்து ஏழையை பார்த்து பொறாமைப்படுவான்னு நான் சொல்றேன். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்னதான் பணம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த ஒரு பயத்தோட ஐயோ இதெல்லாம் பாதுகாக்கணுமே அப்படிங்கன்னு ஒரு வாழ்க்கை வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல நிம்மதி இல்லாம ஃபீல் பண்ணிருப்பான். கண்டிப்பா அவன் வந்து இன்னொருத்தனை பார்த்து பொறாமைங்கிறது பட்டிருப்பான். எந்த ஒரு பணக்காரன் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரர் யாருன்னா ஜெஃப் பெசாஸ். அவரே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை பார்த்து ஏதோ ஒரு செகண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பா பொறாமைங்கிறது பட்டிருப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஒரு யூடியூபரா இருப்போம். இப்போ வந்து ஒரு பிகினர் யூடியூபர் வந்து நல்ல ஒரு ரீச்சான யூடியூபர் பார்த்து கண்டிப்பா பொறாமைங்கிறது பட்டுவாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, அடடா நமக்கு வந்து வியூஸ் வரமாட்டேங்குது, அவங்களுக்கு வந்து வியூஸ்ங்கிறது வருது அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பொறாமைங்கிறது பருவாங்க. இப்போ முடி இருக்கிறவனை பார்த்து முடி இல்லாதவனுக்கு பொறாமையா இருக்கும், சொட்டையா இருக்கிறவனுக்கு அங்க முடி வச்சுட்டு அழகா இருக்கவனை பார்த்து பொறாமையா இருக்கும், தாடி இல்லாதவனுக்கு தாடி வச்சிருக்கவனை பார்த்தா பொறாமையா இருக்கும். அதுவே சரி, ஓகே, இவனுக்கு அவனை பார்த்தா பொறாமையா இருக்கும். ஆனா எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் எவ்வளவுதான் வந்து ஸ்டைலாவே இருந்தாலும் கண்டிப்பா அந்த ஸ்டைலாவிலுமே தன்னோட வாழ்க்கையில யாராவது ஒரு சொட்டையா இருக்கிறவனை பார்த்து கண்டிப்பா பொறாமைப்பட்டிருப்பான். அது எதுக்குன்னு அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
பொன்னியில் அதாவது எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்தும் கண்டிப்பாக பொறாமைங்கிறது படுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால நீங்கள் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த உலகத்தில் உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் தனித்துவமாக இருக்கும், சரிங்களா? அதனால வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான அவசியமே கிடையாது, ஓகேங்க? இப்போ வந்து பொறாமைப்படுறது தப்பா அப்படின்னு நான் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் அதை பொறுத்து தான் அது தப்பா சரியாங்கிறத நான் சொல்லுவேன், ஓகேவா? பொறாமையை நீங்கள் படணும், பொறாமை படாமல் ஒன்றுமே படாமல் அப்படியே உட்காந்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மோட்டிவேட்டும் உங்களுக்குள்ள வராது. நீங்கள் உழைக்கவும் வந்து போராட மாட்டீங்க, உழைக்கவும் அவ்வளோவா ஆர்வம் காட்ட மாட்டீங்க. ஸோ உங்களுக்குள்ள பொறாமை வரணும். அந்த பொறாமையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறத தான் பார்க்கலாம். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பொறாமை படலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? இது நல்ல பொறாமையாக எப்படி மாறுது, கெட்ட பொறாமையாக எப்படி மாறுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க, அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களே வந்து நல்ல ஒரு வீடு கட்டிட்டாங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி கனவு இல்லம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்போ அவங்க வீடு கட்டி முடித்தவொடனே கண்டிப்பாக அந்த ஒரு பொறாமை எண்ணம் கண்டிப்பாக உங்களை வரும், ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி பொறாமைங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஓகேவா? இது தப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, சரியா? தப்பே கிடையாது. அந்த பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா, இந்த பொறாமைங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதாவது வீடு கட்டிட்டாங்க, நம்மளால கட்ட முடியல, இவன் மட்டும் கட்டிட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த பொறாமை எங்க கெட்டதா போய் முடியும் அப்படின்னா, ஐயோ இவன் வந்து ஒரு வீடு கட்டிட்டானே, இவன் இந்த வீட்டுக்கு வந்து சூனியம் வைக்கணும், அதாவது ஒரு சூனியம் வைக்கிற ஒரு இந்த வீட்டுக்கு சூனியம் வச்சு இந்த வீடை வந்து அப்படியே இடிஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் கனவு கண்டுட்டு அப்படியே அதே ஒரு அவன் வந்து வீடு கட்டிட்டானே வந்து உங்களை வந்து எந்த விதத்திலையுமே அது முன்னேற்றாது, ஓகேவா? இதுவே அது எப்படி நல் அது வந்து ஒரு கெட்ட பொறாமையா மாறுது, ஓகேவா? வீடு கட்டிட்டான் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அது பொறாமை. இது எப்படி கெட்ட பொறாமையா மாறுது அப்படின்னா, இந்த சூனியம் வைக்கிறது அந்த அவனை வந்து வாழ விடாமல் படுறது ஒரு கெட்ட பொறாமை, ஓகே. இது வந்து நல்ல பொறாமையா உங்களுக்குள்ள எப்படி வரணும் அப்படின்னா, அவர் வந்து வீடு கட்டிட்டாங்க, உங்கள் பக்கத்தில் உங்கள் வீடு கட்டிட்டாங்க, அந்த பொறாமை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓகே, இதே மாதிரி நம்மளும் வீடு கட்டணும், அதுக்காக நம்ம உழைக்கணும், அதுக்காக நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், அதுக்காக நம்ம தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும், கடினமாக உழைக்கணும், உழைச்சி இதை மாதிரி வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்ல பொறாமையாக தாங்க மாறும். இல்லை எனக்கு வந்து பொறாமை படுறது பிடிக்காது, நான் யாருமேலையும் பொறாமை இது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட பட்டதில்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது வந்து சந்தோஷம், உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ்அப், ஓகேவா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பொறாமைங்கிறத படலாம், ஓகேவா? அது வந்து நான் சொன்ன மாதிரி லிமிட்டாக இருக்கணும், அது நல்ல பொறாமையாக மாறணும். அப்படி உங்களுக்குள்ள பொறாமை வந்தால் தான் நீங்கள் என்ன கனவு கொண்டுட்டு இருக்கீங்களோ, எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை சீக்கிரமாக எழுதிட்டு போகும், ஓகேவா? நீங்கள் கடின உழைப்பு போட்டால் ஏன் அப்படின்னா, நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்மளாலேயே நம்ம வாழ முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும், ஓகேவா? அப்படி வந்தால் தான் உங்களை வந்து அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போக முடியும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு பொறாமையை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறதும் கெட்ட விதமாக பயன்படுத்திக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. எந்த அளவில் லிமிட்டாக வச்சுக்கணும், அந்த ஒரு பொறாமையை எப்படி நல்ல விதமாக மாற்றணும், எப்படி கெட்ட விதமாக போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி. பை பை, சீ யூ.